அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ப்ரான் ஸ்டஃப்டு பன் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரை கப் வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த ஈஸ்ட் பொங்கி வர்றதுக்கு வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த ஈஸ்ட்டும் சுகரும் கலந்து வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்த பிறகு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் விட்டுடலாம். மாவு நல்லா பொங்கி வரட்டும். இப்போ ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 250 கிராம் ப்ரான் சேர்த்துருக்கேன். இறால் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் பாக்கி இருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 உருளைக்கிழங்கையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு 1 சின்ன தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கேரட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வெந்துக்கட்டும். வெந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா டபுளாக உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா இன்னொருத்தர் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கொஞ்சம் மைதா மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 6 உருண்டைங்களாம் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம் அந்த ப்ரான் ஸ்டஃப்பிங்கை. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பிங்கை உள்ளே வச்சுக்கலாம்.
இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே ஸ்டஃப் பண்ணி இதை அப்படியே மடக்கி உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ அந்த செஞ்சு வச்ச உருண்டையோ ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தால் இந்த மாதிரி நல்லா இதுவும் டபுளாக வந்திருக்கும். இது மேலே ஒரு முட்டை அடித்து மேலே ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணல ஓவனில் ஒரு 25-30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுடுங்க. எனக்கு எக்ஸாக்டாக 28 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். நல்லா சாஃப்டான பன்னை ரெடி ஆயிடுச்சு. நல்லா உள்ளரையும் மசாலாலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.